ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி விஷாரத் பூர்வாதில் இருக்கக்கூடிய நவீன் கத்திய சேனிக்கா 2, அதில் ஃபோர்த் லெசனான கஃபன், அதனுடைய சப்ரசங்கு வியாக்கியா கிஜியே, அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த லெசனுடைய சாரான்ஷ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த சாரான்ஷ் பார்த்துட்டு வந்துட்டு இந்த இஆர்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஏன்னா த்ரூ அவுட் ஃபுல்லாக சாரான்ஷ் லெசன் ஃபுல்லாக என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இஆர்சி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மறக்காமல் இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். சப்ரசங்கு வியாக்கியா கிஜியே. ஜாக்கர் தேக்தோ கியா தஷாஹை உஸ்கி சுடைல் கா கிசாத் ஹோகா அவுர் கியா. கஃபன் அப்படின்ற இந்த லெசன் என்ன நமக்கு தெரியும்? கஃபன் அப்படின்னா இறந்து போன அந்த பிணங்களின் மேலே போர்த்தக்கூடிய அந்த வெள்ளை உடை தான், வெள்ளை ஆடை தான் வந்து கஃபன் அப்படின்றத. இங்கே என்ன இருக்குன்னா, ஜாக்கர் தேக்குதோ, நீ போய் பாரு, அவள் அந்த பிசாசு வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கா இல்லை இறந்துட்டாளா அப்படின்னு போய் பாரு அப்படின்றாங்க. இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீசு, மாதவனுடைய அப்பா ஜீசு வந்து அவனுடைய மருமகளை பற்றி இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம். எஹ் உத்ரன் ஹிந்தி கஹானிக்கே ஷீர்ஷ் புருஷ் பிரேம் சந்திர ஜிக்கு கஹானி கஃபன் சே லியா கயா ஹை. இந்த மேலே சொன்ன சென்டென்ஸ் வந்து பிரேம் சந்திரஜி அவர்களால் எழுதப்பட்ட கஃபன் அப்படின்ற கஹானிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. பிரேம் சந்திர கிராமின் சாமாஜிக் ஜீவன் கே சத்துர் சித்தே ரஹே. பிரேம் சந்திரஜி அவர்கள் வந்து கிராம வாழ்க்கையில் வந்து மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நன்கு அறிந்து அதன் அடிப்படையில் அவருடைய கதைகளில் எழுதக்கூடியதில் வந்து திறமையானவர். ஆசாதிக்கு பூர்வ சமயமே தேஷ்கி வியவஸ்தா இத்னி கலுஷித் தி கி சர்க்காரி தந்திர அவுர் ஜமீன்தார் கரீப் லோகோங் கே சாத் ஜான்வரும் ஜைசா வியவஹார் கர்த்தே தே. அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வந்து நம்ம நாட்டில் வந்து நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, இத்தினி கலுஷித் அப்படின்னா ரொம்ப கரைப்படிந்து இருந்தது. எப்படின்னா சர்க்காரி தந்திர, நம்ம அரசினுடைய அந்த அரசு அதிகாரிகள் மற்றும் ஜமீன்தார்கள் இவங்கள்லாம் வந்து கரீப் லோகோங் கே சாத், மக்களை வந்து ரொம்ப ஏழ்மையாக வைத்திருந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஒரு விலங்குகளைப் போல் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க ஏழை மக்கள். கஃபன் கஹானி இஸ்கா ஜுவலந்த் உதாரண் ஹே. கஃபன் அப்படின்ற இந்த கஹை கஹானி வந்து இந்த மாதிரியான அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய தெளிவான ஒரு உதாரணமான கதையாக இது இருக்கிறது. கஹானி கே பாத்ர பாப் பேட் கீசு அவர் மாதவ் ஹத் தர்ஜே கே ஆலசிஹை. இந்த கதையில் இருக்கக்கூடிய பாத்திரமான அப்பா மகன், அப்பா வந்து கீசு, பையன் வந்து மாதவ், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சோம்பேறி, மிக மிக ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க. ராத் கே சமய தோனும் கர் கே பாகர் அலாவ் கே சாம்னே பைட்டுக்கர் ஆலு பூன்கர் காரகேஹே. ராத்திரி நேரத்தில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாடி அந்த குடிசை, அவங்க இருக்கிற அந்த குடிசைக்கு முன்னாடி வந்து நெருப்பு வச்சு அது மூலியமாக வந்து அவங்க உருளைக்கிழங்கை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜோப்படி கே அந்த மாதவ் கி பத்னி புதியா பிரசவ் வேதனாசே தடப் ரசிகை. ஆனால் குடிசைக்கு உள்ளே வந்து மாதவனுடைய மனைவியான புதியா, அவள் வந்து பிரசவ வேதனையால் ரொம்ப துடிச்சு போய் துடிச்சுக்கிட்டு இருக்கா. புஸ்கே கராஹ்னே அவுர் ஹாத் பை பட்டக்னே கி ஆவாஸ் பாகர் சா சுனாயி வே ரசிகை. அவளுடைய அந்த வேதனை, அந்த முனகல், அந்த வலியின் காரணமாக அவள் கத்துற அந்த முனகல் சவுண்டு வந்து வெளியே வரைக்கும் நல்லாவே கேட்குது. ஆவாஸ் பாகர் சாஃப் சுனாகி, நல்லா தெளிவாக கேட்குது. அவள் கை காலை துடிச்சிட்டு ரொம்ப வலியால் துடிச்சிட்ருக்கா. அந்த சவுண்டு வந்து வெளியே வரைக்கும் கேட்குது.
लेकिन दोनों में से कोई भी बेचारी का हालचाल पूछने के लिए उठकर अंदर नहीं जाता। ஆனா ரெண்டு பேருமே வந்து அந்த ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அவ அந்த வேதனையில் இருக்கா அவளுடைய நிலைமை என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு கூட ரெண்டு பேரும் எழுந்து உள்ளே யாருமே போகலை ரெண்டு பேருமே. காஃபி தேர் தக் சப்ர் கர்னே கே பாத் கிசூனே மாதவ் சே கஹா, ரொம்ப நேரம் கழிச்சு பொறுமையாக மெதுவாக கிசு அவங்க அப்பா வந்து மாதவ் கிட்ட சொல்கிறான், ஜாக்கர் தேக் தோ கியா தஷா ஹை உஸ்கி சுடையில் காக்கிசாத் ஹோகா அவர் கியா, அதாவது போய் உள்ளே போய் பாரு அந்த அவளுடைய நிலைமை என்னென்ன. சுடையில் அப்படின்னா ஒரு பிசாசு, ஒரு சூனியக்காரி அந்த லெவலில் வந்து அவனை அவனுடைய மருமகளை வந்து அவன் சொல்கிறான், அவள் இறந்துட்டாளா இல்லை இருக்காளான்னு போய் பாரு. ஏக்டோ பஃப் குத்து ஜானா நஹி சாகத்தா குஸ்தி தஷா ஜானே கேலியே பேட்டேக்கோ பேஜ்னா சாகத்தாகை, அவனுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அவன் வந்து அந்த நிலைமையை வந்து அவனாக உள்ளே போய் தெரிஞ்சுக்கவும் அவன் விரும்பலை, அதனால் அவன் வந்து அந்த நிலைமை என்ன அப்படின்னு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பையனை வந்து அவன் உள்ளே போய் பார்க்க பார்த்துட்டு என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். சுங்கி வஹ் மாதவ் கி கர்வாலி ஹை, ஃபஸ்ட்டு வந்து உண்மையில் சொல்லப்போனால் மாதவுக்கு வந்து அவன் வந்து அவளுடைய மனைவி அந்த புதியா அப்படின்றவ, இஸ்லியே ஹால்சால் பூச்சினா உசிகா ஃபர்ஜு பண்டாகை, அதனால் அவளுடைய நிலைமை என்ன இருக்குது இந்த மாதிரி பிரசவ வேதனையில் அவள் இருக்கும்போது அவளுடைய நிலைமை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதும் அவளை போய் பார்த்துக்கிறதும் இவனுடைய ஒரு கடமை, ஃபர்ஜ் அப்படின்னா கடமை. சாத்மே கீசு யஹ்பி கெஹ்தாகை சுடையில் யானி பிஷாச் கி ஷைத்தானி ஹோகி, அதான் அவனை வந்து இவன் வந்து ஒரு சூனியக்காரி ஒரு பிசாசு அப்படின்னெல்லாம் அவங்க அப்பா வந்து ஜீசு வந்து அவளை சொல்கிறான் அந்த புதியாவை. உசே பத்தா ஹோனா சாகியேக்கு புதியா சுடைக்கு ஷைத்தானி சே நஹீம் பல்கி பிரசவ் பீடாசே தடப் ரஹீகை, இதில் நம்ம என்ன தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா புதியா வந்து பிசாசோ சைத்தானோ கிடையாது, அவள் வந்து பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருக்கிறாள். யக் ஜிசுகே கைர் ஜிம்மேதார்னா வியவஹார்கோ சூச்சித்து கர்த்தாகை, இது வந்து கீசுவனுடைய ஒரு பொறுப்பற்ற தன்மையை வந்து பொறுப்பற்ற அவனுடைய நடத்தையை வந்து நமக்கு காட்டுகிறது. பேட்டா யஹி சோச்கர் அந்தர் நஹி ஜானா சாகத்தாக்கி பாப் இசி பீச்மே ஆலூகா படா ஹிஸ்ஸா கால் லேகா, ஆனால் பையனான மாதவ் வந்து ஏன் உள்ளே போய் பார்க்காம இருக்கான் அப்படின்னா நம்ம உள்ளே போகிற சமயத்தில் வந்து இசி பீச்மே அந்த சமயத்தில் அப்பா வந்து அந்த உருளைக்கிழங்குல ஏதாவது பெரிய பீஸாக எடுத்து சாப்பிட்ருவானோ அப்படின்றதுனால அப்படின்னு அவன் யோசிக்கிறான், அதனால் அவன் வந்து உள்ளே போய் அவனுடைய மனைவி துடித்து கொண்டு இருக்கிற அந்த வேதனையை கூட அவன் போய் பார்க்காம பெரிய பீஸாக அவங்க அப்பா எடுத்து சாப்பிட்ருவானோ அப்படின்ட்டு அவன் அமைதியாக அவனும் வெளியே உட்காந்துட்ருக்கான். ஃபட்டே டோன்சே அப்பினி நக்னதா கோ டாங்கே ஹுயே ஜியே ஜாத்தே தே சம்சார் கி சிந்தாவும் சே முக்த கர்ஜுசே லதே ஹுயே, மக்கள் வந்து தங்களுடைய ஏழை மக்கள் வந்து தங்களுடைய உடலை மறைக்க கந்தலான துணியே போட்டிருப்பாங்க, போட்டிருந்தாலும் இந்த உலகத்தை பற்றின எந்த கவலையுமே இல்லாமல் அவங்க கடன் வாங்குவதற்கும் துணிவாங்க. ஏ பங்க்தியான் உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்திர ஜிசே லிக்கித் கஹானி கஃபன்சே உத்ருத்தை, இந்த மேலே சொன்ன பேராக வந்து உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்திரஜி அவர்களால் எழுதப்பட்ட கஃபன் அப்படின்ற கதையிலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்மே ஸ்வதந்திரதா பூர்வக்கே பாரத் கா கிராமின் சமாஜ் அப்னே யதார்த்த ரூப் மே சித்திரித் ஹை, இதில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம பாரதத்தில் இருந்த கிராமங்களில் மக்களினுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்றத ரொம்ப யதார்த்தமான முறையில் வந்து வர்ணித்து இருக்கிறார். ஜமீன்தார் பூஞ்சிபதி சர்க்காரி அஃசர் அவர் சமாஜ்கே உச்ச வர்க்கே லோக் நிமன் வர்க்கே ஆம் ஆத்மி கோ இன்சான் நஹி மான்தே தே, அதாவது நம்ம சுதந்திர அடைகிறதுக்கு முன்னாடி வந்து முதலாளிகள் ஜமீன்தார்கள் மற்றும் வந்து உயர்தர மக்கள் இவங்க எல்லாருமே வந்து கீழ்த்தட்டு அடித்தர மக்களை வந்து ரொம்ப ஒரு மனிதராக கூட மதிக்காமல் ஒரு சாதாரண மனிதனாக கூட அவனை வந்து மதிக்காமல் ஒரு விலங்குகளை போல் அவங்கள வந்து நடத்துனாங்க, அவனும் ஒரு மனிதன் தான் அப்படின்ற எண்ணம் அவங்கக்கிட்ட இல்லை.
अशिक्षा और गरीबी की वजह से इस वर्ग के लोग जानवरों जैसी जिंदगी जी रहे थे। கல்வி அறிவு இல்லாதவங்களாக இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலும் ஏழ்மையின் காரணத்தினாலும் அவங்க வந்து அந்த மக்கள் வந்து ஒரு விலங்குகளைப் போல தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி வந்தனர். கஃபன் கஹானி கே பாத்ர கீசு அவர் மாதவ் அவ்வல் தர்ஜே கே ஆலசிஹே. கஃபன் அப்படின்ற இந்த கதையில் இருக்கக்கூடிய கீசு மற்றும் மாதவ் அப்பா மகன் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பயங்கரமான மிக மோசமான சோம்பேறிகளாக இருந்தனர். बाप घीसु एक दिन काम करता तो तीन दिन आराम करता। अप्पा घीसु वंदे ओरु नाल वर्क पन्ना अप्पडीना मून नाल वंदे रेस्ट एडुप्पान, वेलिक्कु पोमाटान। बेटा माधव एक घंटा काम करता तो तीन घंटे चिलम पीता बैठा रहता। अदे पय्यनान माधव वंदे ओरु मणि नेरम वर्क पन्ना अप्पडीना மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அந்த மாதிரி அவன் உட்காந்துருப்பான். கர்மே முட்டி பர் அனாஸ் படாகோ தோ வே காம் கே பாரேமே சோச்சதே தக் நகி. வீட்டில் ஒரு சில தானியங்கள் இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க வேலைக்கு போகணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வராது. கோயி ஆக்கர் புலாத்தா தோ தீன் குணா மஸ்தூரி மாங்கே. அப்படியும் மீறி யாராவது வா சும்மா தானே இருக்க வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் மூணு மடங்கு கூலி கேட்பாங்க, அதனால் இவங்களை யாரும் கூப்பிட விரும்ப மாட்டாங்க. ஜப் கானே கோ குதுபி ந ரஹேத்தோ படோசியோன் கே கேத் சே ஆலூ யா மட்டர் சுராக்கர் பூன்கர் காத்தேத்தே. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வச்சுருக்கிற அந்த வயல் வெளியில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து திருடி கொண்டு வந்து அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. அப்படி நக்னதா சிப்பானே கேலியே ஃபட்டே சித்தடே ஹி ஹோத்தேத்தே. தங்களுடைய உடலை மறைக்க கந்தலான உடைகள் தான் இருக்கும். லேக்கின் உசீமே சந்தோஷ்கர் லேத்தே. ஆனால் அதில் வந்து அவங்க ரொம்ப திருப்தியாக தான் இருப்பாங்க. நம்ம இன்னும் முன்னேறணும், அடுத்த லெவல் போகணும், நல்ல ஆடைகளை உடுத்தணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல லெவலுக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. சம்சார்கி கோயி சிந்தா உன்னே நஹி சதாதீத்தி. இந்த உலகத்தை பற்றின, இந்த உலக வாழ்க்கையை பற்றின எந்த ஒரு கவலையுமே அவங்களுக்கு இருக்காது. இஸ்கா மத்லப் யஹ் நஹிங்கி வே தோனும் பகுஞ்சே ஹுயே சாதுதே. இதனுடைய மீனிங் என்னென்னா, சாதுக்கள் துறவிகள் தான் வந்து இந்த உலகத்தை பற்றின கவலைகளே இல்லாமல் இருப்பாங்க, அதுக்காக இவங்க சாதுக்களும் கிடையாது. காவ் வாழும் சே உதார் லே ரகாத்தா லேக்கின் கர்ஜ் லவுட்டானே கே பாரேமே உன்ஹே கோயி சிந்தா நஹிந்தி. அவங்க கடன் வாங்குறத பற்றினா எந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து கடன் வாங்குறத பற்றி எந்த ஒரு ஃபீலுமே படமாட்டாங்க, அதையும் வாங்கிக்குவாங்க, ஆனால் திருப்பி தரத பற்றின எந்த இதுவுமே வந்து அவங்களுக்கு அந்த நினைப்பே இருக்காது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், கைசா புரா ரிவாஸ் ஹை ஜெய்சே ஜீதே ஜி தன் டக்னே கோ சித்தடா பி ந மிலே உசே மர்னே பர் கியா கஃபன் சாகி. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, கீசு, அதாவது அந்த மாதவனுடைய அப்பா வந்து சொல்கிறான். இருக்கும்போது வந்து இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் வந்து அந்த புதியா அவள் வந்து இருக்கும்போது அவளுக்கு ஒழுங்கான ஆடை கூட கிடைக்கல, சொல்லப்போனால் கந்தலான அந்த கிழிஞ்சு போன ஆடை கூட அவளுக்கு ஒழுங்காக கிடைக்கல. அவள் இறந்த பிறகு அவளுக்கு புதிதான அந்த கஃபன், அந்த வெள்ளை ஆடையை வந்து உடுத்தி என்ன பையன், அது எதுக்கு தேவை அப்படின்றான். யஹ் வாக்கியம் சுப்பிரசித்த கஹானிக்கார் பிரேம்சந்திரஜி கிருதி கஃபன்ஸே உத்ருத்தே. அதே தான் பிரேம்சந்திரஜி அவர்கள் எழுதப்பட்ட கஃபன் அப்படின்றதுலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. உன்ஹோனே அப்னி கஹானியோமே உஸ் ஜமானேக்கே கிராமின் பாரத் கா ஜீதா ஜாகதா சித்ர பிரஸ்துத்கியாக. அவர் வந்து இந்த தன்னுடைய இந்த கதையில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. ஜமீன்தாரும் அவர் பூஞ்சிபத்தியும் துவாரா ஆம் ஆத்மிகா இத்தனா சோஷன் ஹோத்தா தாக்கி நிமன் வர்க் கே லோக் ஜான்வரும் கா ஜீவன் ஜீனே கோ அபிஷப்த் ஹோத்தேத்தே. அதாவது அதே தான் லாஸ்ட் இதில் சொன்னோம் இல்லையா, ஜமீன்தார்கள் முதலாளிகள் இந்த மாதிரியான அவங்க இருக்கக்கூடிய உயர்தர மக்கள் இவங்க எல்லாருனாலையும் வந்து சாதாரண அடித்தட்டு மக்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு விலங்குகளைப் போல் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கழித்து வந்தாங்க, அதனால் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சபிக்கப்பட்டதாக மாறிடுச்சு. இஸ் கஹானியுமே
आने वाले पात्र घिसु और माधव इसके जीवंत उदाहरण है। இந்த கதையில் வர கீசு மற்றும் மாதவ் இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக வாழும் உதாரணமாக இருக்கிறாங்க. அசிக்ஷா அவர் கரீபி கே சல்தே உன்கே சோச்னே கா டங்கு கி விச்ரித் ஹோ ஜாத்தாக. கல்வியறிவு இல்லை, படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலும் ஏழ்மையினாலும் அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க, எந்த மாதிரியான முறையில் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத இங்கே சித்தரித்திருக்கிறார். माधव की पत्नी रात भर प्रसव वेदना से तड़पने तड़पने सॉरी तड़पते तड़पते मर जाती है। माधवनुடைய மனைவியான புதியா வந்து பிரசவ வேதனையால நைட் முழுவதும் ரொம்ப துடி துடிச்சு போய் இறந்தே போயிட்டா. गांव के जमींदार और दूसरे लोगों के दिए 5 रुपये लेकर बाप बेटे दोनों कफन खरीदने के लिए बाजार जाते हैं। கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் மற்றும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களெல்லாம் சேர்ந்த அந்த புதியா இறந்து போயிட்டா இல்லையா, அவளுக்கு வந்து அந்த கஃபன் துணி வாங்கிறதுக்காக இவங்ககிட்ட பைசா இல்லை. ஸோ அதுக்காக 5 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இவங்க அந்த கஃபன் துணியை வாங்கிறதுக்காக அப்பா மகன் ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போகிறாங்க. லேக்கின் சாரா பைசா காணே பீனே அவு ஷராப்மே கர்ச்சு கர் தேத்தேகே. ஆனால் இவங்க அந்த கஃபன் துணியை வாங்காமல் இது வந்து சாராஞ்சில் உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கோம், தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்னும் புரியும். எல்லாமே வந்து அந்த பைசாவை பூரா வந்து சாப்பிட்றது, குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை செலவு பண்ணிட்டாங்க. ஜப்பு பேட்டா கஃபன் கி யாத் திலாத்தா ஹைத்தோ கீசு தார்ஷனிகத்தா கி பாத்தேன் கர்ணே லக்தாகே. இப்போ வந்து அந்த பணமெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு இல்லையா, இப்போ பையனான மாதவ் வந்து கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி கீசு அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அவங்க கொடுத்த பணம் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, மக்கள் வந்து கேட்பாங்கல்ல அந்த கஃபன் துணி வாங்குறதுக்கு காசு கொடுத்தோல்ல அது எங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவான கீசு வந்து ஒரு தத்துவத்தையே வந்து சொல்கிறான். ஒரு தத்துவமான ஒரு விஷயம் மாதிரி அவன் சொல்கிறான் என்ன அப்படின்றதுனா, சமாஜ்கே ரீதி ரிவாஜும் பர் டிப்பணி கஸ்தே ஹுயே கெஹ்தா ஹைக்கி பகு புத்தியாக்கோ அப்படின் ஜீவன் மே பெஹன்னே கேலியே சித்தடா தக் நகி மிலாத்தா. என்ன சொல்கிறான்னா, இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையில் அவள் வாழ்ந்துட்டுருக்கும்போது அவளுக்கு தேவையான ஒரு கிழிந்து போன கந்தல் துணி கூட கிடைக்கல அப்படின்னு அவளை அந்த உலக வாழ்க்கையை பற்றி அவன் ஒரு என்ன சொல்கிறது அவனுக்கு தோன்ற ஒரு விஷயத்த அவன் தத்துவம் மாதிரி உதிர்க்கிறான். எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு இப்போ வந்து தத்துவம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். லேக்கின் ஜப் மர் கயீத்தோ சமாஜ் கெஹ்தாகைக்கு கஃபன் ஜரூர் ஷாகியே. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த உலகம் வந்து அவளுக்கு அந்த கஃபன் அப்படின்ற அந்த துணி அதாவது அந்த வெள்ளை உடை வந்து தேவை அப்படின்னு சொல்லுது. அதாவது என்னென்னா, அவள் உயிரோடு இருக்கும்போது ஒரு கிழிந்த துணி கூட அவளுக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ அவள் இறந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கஃபன் அந்த வெள்ளை துணி வந்து உடுத்துவது அவசியமா, அது தேவையா. பூச்தாகை யஹ் புரா ரிவாஸ் நஹி தோ க்யா ஹை. அவள் என்னென்னா, இந்த உலகத்தினுடைய இந்த கெட்ட வழக்கத்தை வந்து இது வந்து கெட்ட வழக்கம் தானே அப்படின்றத அவன் கேட்குறான். லோகோங் கா தியா பைசா காணே பீனே அவர் ஷராப் மே உடா தியா அவர் அபு அப்னி கை ஜிம்மேதாரி கோம் சிப்பானே கேலியே வஹ் சமாஜ் கே ரிவாஸ் ப டிப்பணி கர்த்தாக. கொடுத்த காசு எல்லாம் அந்த மக்கள் கொடுத்த காசு எல்லாம் குடித்து அப்புறம் சாப்பிட்டு அந்த மாதிரி பறக்க விட்டுட்டாங்க, அந்த காசையே வந்து அழிச்சிட்டு இப்போ வந்து அவனுடைய ஜிம்மேதாரி அப்படின்றது வேற, ஜமீன்தார் அப்படின்றது வேற. ஜமீன்தார் அப்படின்றது ஜமீன்தார் அந்த மக்கள், அந்த உயர்தர மக்கள் அவங்கள குறிப்பிடுது. ஜிம்மேதாரி அப்படின்னா இந்த கீசு அவனுடைய பொறுப்பற்ற தன்மை அதை வந்து வெளிப்படுத்துது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இப்போ அவன் பொறுப்பற்ற தன்மையோட நடந்துக்கிறத காட்டுது. அதனோட அவன் வந்து இந்த உலகமே வந்து ஒரு கெட்டது அப்படின்ற மாதிரி அவனுடைய விஷயத்தை வந்து அவன் வெளிப்படுத்துகிறான், அவன் பேசுகிறான். இப்போ லாஸ்ட் ஒன், அஸ்திரத்தா நஷேக்கி காசியத். அதாவது ஸ்திரத்தா அப்படின்னா நிலைப்புத்தன்மை, ஸ்டேபிளாக இருக்கிறது. அஸ்திரத்தா அப்படின்னா அன்ஸ்டேபிள், அதாவது இப்போ நிலைப்பு இல்லாத நிலைப்பற்ற ஒரு தன்மை. என்னென்னா நஷே அப்படின்னா இப்போது அந்த போதை இதெல்லாம் வந்து ஒரு நிலைப்பற்ற தன்மையாக இருப்பது வந்து இயல்பு. அந்த மது உறந்துறாங்க இல்லையா, அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய போதையின் காரணமாக நிலைப்பற்ற தன்மை ஏற்படுவது வந்து இயல்பு.
यह पंक्ति उपन्यास सम्राट प्रेमचंद्र जी की मशहूर कहानी कफन से उद्धृत है। அதேதான் प्रेमचंद्र जी அவர்கள் எழுதப்பட்ட कफन அப்படிங்கற கஹானில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு। इसमें आज़ादी पूर्व समय का भारतीय जनजीवन यथार्थ रूप में चित्रित है। இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்துல பாரதத்துல இருந்த வாழ்ந்திருந்த மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப யதார்த்தமாக சித்தரித்துள்ளது। समाज के उच्च वर्ग और पूंजीपतियों के अत्याचार सहते सहते बेचारी दरिद्र जनता कीड़े मकोड़ों जैसी जिंदगी जीने के लिए विवश है। அதாவது சமூகத்துல இருந்த உயர்தர மக்கள் மற்றும் வந்து முதலாளிகள் அவங்களோட சித்திரவதையை வந்து சகித்து சகித்து வந்த ஒன்றுமறியாத மக்களுக்கு வந்து தரித்திரம் பீடித்து கொண்டு அதன் மூலமா வந்து அவங்க வந்து ஒரு பூச்சி புழுவை போல தங்களோட ஜிந்தகி ஜீனே கேலியே தங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வந்தனர். கஹானி கே பாத்ர கீசு அவர் மாதவ் தோனும் பாப் பேட் தூசரே கரீபோன் கி தரஹ் கம் தூர் கர்னே கேலியே ஷராப் பீத்தே ஹே। இது நம்ம எல்லா இதுலேயுமே இதே தான் பார்த்துட்ருக்கோம். எல்லா இயர்ஸிலையுமே கஹானியில் இருக்கக்கூடிய அந்த கீசு மாதவ் ரெண்டு பேரும் வந்து அப்பா மகன் ரெண்டு பேருமே வந்து மற்ற ஏழை மக்களை போல தங்களுடைய துன்பத்தை கம் தூர் கர்ணே கேளியே தங்களுடைய கஷ்டத்தை வந்து விளக்குவதற்காக நாங்கள் வந்து சரக்கடிக்கிறோம் அப்படின்ற பேரில் மது அருந்துகிறார்கள். மாதவ் கி பத்னி புதியா ஜப் பிரசவ வேதனா சே மர் ஜாத்தீகை தோ லோக் இன்பர் தரஸ் காக்கர் கஃபன் கரிதினே கேளியே பைசே தேத்தேகை। அதாவது மாதவனுடைய மனைவியான புதியா வந்து அந்த பிரசவ வேதனையால் துடித்து போய் இறந்து போயிடுறான். அதனால் அவங்க அவளுக்காக கஃபன் துணி வாங்குவதற்காக மக்கள் வந்து இந்த மாதவ் மற்றும் கீசுக்கு பணம் கொடுக்குறாங்க। பாஞ்ச் ருப்பையே ஹாத்மே ஆ கையேத்தோ பாப் பேட்டா தோனும் கஃபன் கரிதினே பாசார் ஜாத்தேகே அஞ்சு ரூபாய் எல்லாரும் சேர்ந்து அஞ்சு ரூபாய் தராங்க। அதை வாங்கிட்டு அப்பா மகன் ரெண்டு பேரும் வந்து அந்த கஃபன் துணி வாங்குறதுக்காக கடை வீதிக்கு போகிறாங்க। லேக்கின் சாரா பைசா ஹல்வாயி கி தூக்கான் அவர் ஷராப் கி தூக்கான்மே உடா தேத்தேகே। ஆனால் அந்த கஃபன் துணியை வாங்காமல் எல்லா அமௌண்ட்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாலியாக தீனி பண்ண வாங்கி தின்னு செலவு பண்ணுறது அப்புறம் வந்து குடித்து ஃபுல்லாக அமௌண்ட்டையும் வந்து பறக்க விட்டாங்க செலவு பண்ணிட்டாங்க। पीने के बाद जब नशा चढ़ जाता है तो कभी रोते हैं तो कभी हंसते हैं। அதிக நிறைய குடிச்சிட்டாங்க இல்லையா, குடிச்சு போதை அதிகமானதுனால வந்து ஒரு சமயம் சிரிக்கிறாங்க ஒரு சமயம் அழுகிறாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க போதையின் காரணமாக। கபி திருப்தி ஹோக்கர் பஹுக்கோ ஆசீர்வாத் தேத்தே ஹேன் அப்புறம் வந்து அவனுக்கு வந்து அந்த மாதவோட அப்பா இருக்கான் இல்லையா கீசு அவன் வந்து ரொம்ப திருப்தி ஆகி தன்னுடைய மருமகளான அந்த இறந்து போனான் இல்லையா அவளுக்கு புதியாக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். தோ கபி சமாஜ் கே புரே ரிவாஸ்கோ கோஸ்தேகே ஆசீர்வாதம் பண்ணுறான். அவன் வந்து இறந்து போய் கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மது அருந்ததுக்கு அமௌண்ட் அவனால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய கெட்ட விஷயங்களை பற்றி சபித்து பேசுகிறான். அபி கஹ் ரஹே தே கி பஹு புதியா வைகுண்ட் கி ராணி பன்கர் ஹமே ஆசீர்வாத் தேகி மகர் அகலேஹி க்ஷணமே துக் அவுர் அவசாத் மே டூப் ஜாத்தே ஹே। அவன் வந்து சொல்கிறான் என்னென்னா தன்னுடைய மருமகளான புதியா வந்து வைகுண்டத்துக்கு ராணியாயிருவா ராணியாகி நம்மளை ஆசீர்வதிப்பா நம்மளை அவள் பார்த்துக்குவா அப்புறம் வந்து அப்படின்னு சொல்கிறான். அதோட அதுக்கப்புறம் அடுத்த அக்லேக்கி க்ஷண அடுத்த நிமிடமே வந்து துக்கமாகி மனது சோர்வு ஏற்படுது அவசாத் அப்படின்னா மனச்சோர்வு ஏற்படுது। மாதவ் வஹீம் பைட்டுக்கர் சீக் மார் மார் ரூனே லகா மாதவ் என்ன பண்ணுறான்னா அங்கேயே உட்காந்துட்டு திடீர்னு அடிச்சுக்கிட்டே தன்னை அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான் அலறிக்கிட்டே கத்திகிட்டு இருக்கான் அழுதுகிட்டு இருக்கான். லேக்க கெஹ்தேஹை இஸ் தரக் அஸ்திர் ஹோனா நஷேக்கி பிரகிருதி மேஹை லேக்கக் இதைத்தான் சொல்கிறாரு இந்த ஃபஸ்ட்டு இந்த இயர்ஸியோட இதே அதுதான் அஸ்திர் ஹோனா நஷேக்கி பிரகிருதி அதாவது நிலைப்பற்ற தன்மை அப்படின்றது இந்த போதையின் காரணமாகத்தான் இருக்குது அந்த போதையினால் ஏற்படக்கூடிய இயல்பு தான் இந்த நிலையற்ற தன்மை।
शराब पीने के बाद आदमी का मन स्थिर नहीं रहता அந்த போதையின் காரணமாக அந்த மது அருந்திய பிறகு மனிதனுடைய அந்த மனம் வந்து நிலையற்ற தன்மையாக மாறிவிடும் வஹ் தரஹ் தரஹ் கி பாவனாவும் பெஹ்தா ரஹ்தா ஹை ஜெய்சே கி கஹானி மே கீசு அவர் மாதவ் இந்த மாதிரி நிறைய உணர்வுகளோடு அங்கேயும் இங்கே ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் அழகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த போதையின் காரணமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் எடுத்த இந்த நாலு இயர்ஸையும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி விஷாரத் பூர்வாத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்